விட்டு கடந்த கனமழையின் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் சூழ்ந்துள்ள மழைநீர் இன்னும் வடியாமல் உள்ளது. குறிப்பாக எழில் நகர் எட்டடுக்கு குடியிருப்புகளில் இருந்து பார்த்தால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை முழங்கால் அளவு நீர் உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட அங்கு வசிக்கும் சுமார் 100,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் ஏராளமான தினக்கூலிகள் வசிக்கும் சூழலில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பால் மளிகை போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட இப்பகுதி மக்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழங்கால் அளவு மழைநீரில் பிரதான சாலைக்கு நடந்து சென்று வர வேண்டியுள்ளது. 4 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் செல்போன்களில் சார்ஜ் இல்லாமல் அவசர தேவைக்கு கூட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ளனர். அரசு சார்பில் வழங்கப்படும் உணவும் சரியான நேரத்திற்கு கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டும் இப்பகுதிவாசிகள் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனா்.